ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களை ஷேர் பண்ணுற நீங்கள் எந்த ஸ்டாக்காக ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி அது வந்து இப்போ வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவுக்கு வந்துடுச்சு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போனால் ஃபர்ஸ்ட்டு சோர்ஸ் சொல்யூஷன் சொல்லிட்டு இந்த கம்பெனியை பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஷன் அப்படின்னு பண்ணியிருந்தோம் இங்கே ஒரு பையிங் லெவல் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரு தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு வந்துட்டு நம்ம இந்த ஸ்டாக் அங்கே இதை வந்து பை பண்ணியிருந்தோம் அங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நூற்றி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அப்படி ரிட்டன் அப்படின்னு கொடுத்துருக்கு இப்போ இந்த ஸ்டாக்கை டிஸ்கஷன் பண்றதுக்கான நேரம் ஏன் அப்படின்னா இதோட ரெசிஸ்டன்ட் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கு இங்கேயாவது பெருசா எதுவும் போனது இல்லை சோ நமக்கு நூறு பர்சன்டேஜ் மேல லாபம் வந்ததுனால இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து ஒரு டிஸ்கஷன் எடுத்து வந்திருந்தேன் அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாயில் இருக்கும்போது ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு நம்ம பண்ணியிருந்தோம் அங்கேருந்தும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ரிட்டன் அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக் மூலமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு நண்பர்கள் யாராவது இது மூலமாக லாபம் அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எத்தனை பேர் இந்த லாபம் அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா விகாஸ் ஈகோடெக் லிமிட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு ஸ்டாக்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிஸ்கஷன் பண்ணியிருப்போம் அப்படி இருந்தும் நான் பெண்ணி ஸ்டாக்ஸ்லாம் எடுக்க மாட்டேன் இருந்தும் இந்த ஸ்டாக்கை ஏன் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட டேரக்டர் வந்துட்டு நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட டெப்த் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்ன மாதிரியே ஒவ்வொரு ஃபேஸாக வந்துட்டு இந்த கம்பெனியோட டெப்த்துங்கிறத வந்து கம்மி பண்ணிட்டு வந்தாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜீரோ டெப்த்தில் வந்துட்டு இந்த கம்பெனிங்கிறது போய்ட்டு இருக்குது ஸோ இந்த கம்பெனி வந்து நம்ம வந்து ஒரு ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு பண்ணியிருந்தோம் இதேமாதிரி ஃபியூச்சர் மல்டி பேக்கர்னு அதுக்கப்புறமா ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதம் கழிச்சு ஒரு மூணு வேலை கிடைக்கும் மல்டி பேக்கர் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரூபாயில் நம்ம பார்த்த ஸ்டாக்கு இன்றைக்கி ரூபா முப்பது பைசா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் லாபம் வந்து அப்படின்னு கிடச்சிச்சு ஒரு பெண்ணி ஸ்டாக்ல ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது நம்ம இதில் வந்து பார்த்துட்டோம் ஃபர்தராக நான் என்ன பண்ண போகிறதுனா இந்த ஸ்டாக் வந்து சின்ன லெவலில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனால இந்த ஸ்டாக் வந்து இன்னும் அப்கமிங் டேஸில் வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா இவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் பிளாஸ்டிக்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பயோ பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் நண்பர்கள் யாராவது இந்த ப்ராஃபிட் போதுன்னு நினச்சிங்கன்னா இங்கேயே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக யாராவது கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணலாம் பட் ஸ்டில் இந்த ஸ்டாக்கு இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவங்களோட அப்கமிங் கோர்ட்டரில் தள்ளனா கண்டிப்பாக இது கீழே இறங்கிடும் ரெண்டு ரூபா வரையும் போகும் அதுமாரி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிற நண்பர்கள் மட்டும் கன்சிடர் பண்ணலாம் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு பக்கமே வர வேண்டாம் ஏன்னா வந்துட்டு நம்ம பார்க்கறதுக்கு தான் அஞ்சு ரூபா அப்படின்னு தெரியும் பட் எல்லாம் இறங்கிச்சி ரெண்டு ரூபாலாம் இறங்கிச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பாருங்கள் கீழே வந்து உங்களுக்கு எழுபது எண்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இறங்கிடும் ஸோ அதனால ஒரு பெண்ணி ஸ்டாக்கு சின்ன அமௌண்ட்டாக போட்டு சின்ன ரிஸ்க் அப்படிங்கிறது வேணா எடுக்கலாம் ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணால் ஒரு பேங்க் ஸ்டாக் தான் ஸோ அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து போட்டிருந்தோம் அடுத்தாலே தேரால் உள்ள ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஈஸாப் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஐபிஓல வந்ததுலேருந்து அறுபது ரூபாய்க்கு வந்துச்சு அதுக்கப்புறம் அறுபத்தெட்டு வயலு ரொம்ப ட்ரேட் ஆகி ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு நம்ம அப்போ வீடியோ எடுத்து போட்டுருந்தோம் அப்போலேருந்து இப்போ வரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபா நல்லா ஏறி அதுக்கு மேலேயும் ஏறிச்சு ஒரு எண்பது ரூபா எண்பத்தி நாலு ரூபா வரையும் எண்பத்தி ரூபா வரையும் பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பர்சன்டேஜ் நல்ல ரிட்டனில் வந்து கொடுத்துருக்கோம் ஒரு லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் தான் ஏன்னா பேங்க் அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்துட்டு இப்போதிக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது அப்படின்னு தான் வந்து பார்க்குறேன் ஸோ நானும் வந்து ஒரு லாங் டருமுக்கு தான் ஹோல்ட் பண்ணலாம் நம்ம எப்பவுமே லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணுவோம் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பர்சன்டேஜ் வந்திருக்கோம்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம புக் பண்ணுவோம் ஸோ அந்த பேரி பேட்டனில் எடுத்த ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்கு ஸோ இப்போலாம் வந்து ஆல்ரெடி நம்ம நல்ல ஒரு லாபத்தில் இருக்கிற ஸ்டாக்ஸாக பார்த்துட்டோம் இப்போது ஒரு ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் அது என்ன ஸ்டாக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரீ டைம்ஸில் இந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ்லாம் கெயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணலாம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இந்த மாதிரியான நியூஸஸ்லாம் உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கு வந்து சேரும் இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனுக்கு எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா கண்ணா மேலே மேல ஏறிக்கிட்டே இருக்கு எது வாங்கணுன்னே கூட நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸ்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நான் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சோனியோட இவங்க சோனி வந்து இவங்களை வாங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் இந்த ஸ்டாக்ங்கிறது ஏறிச்சு இப்போ வாங்கலன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஸ்டாக்ங்கிறது பயங்கரமாக பயங்கரமா இறங்க ஆரம்பிச்சிச்சு பட் ஃபண்டமெண்டல்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசென்டான ஃபண்டமெண்டல் அப்படின்னு வச்சிருக்காங்க டெப்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இரநூத்தி ஐம்பது ஒரு கோடி தான் டெப்த்து யூகி பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ வச்சுருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மீடியா செக்டரில் நம்பர் டூ பொசிஷனில் வந்து இருக்காங்க ஸோ ஒரு மிகப்பெரிய கம்பெனி அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே பெருசாக நடக்காது அப்படின்னு தான் வந்து நான் நம்புகிறேன் இவங்களுக்கு கோர்ட்டில் ரிசல்ட்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு நல்ல ரிசல்ட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ஒவ்வொரு கோட்டரும் நூறு கோடி ரூபாய்க்கு வந்துட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டாக்காக இருந்தது இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல தான் பெருசாக வந்து ஏர்னிங்ஸ் அப்படின்னு பண்ணலை பட் திருப்பியும் இந்த செப்டம்பர்லேயும் ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடனும் நம்ம இப்போ பார்த்தோம் பெருசாக வந்து இல்லை இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி தான் பட் ரிசர்வ்ஸுங்கிறது பயங்கரமாக இவங்ககிட்ட வந்து இருக்கு இது ஒவ்வொரு வருஷத்தோட ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஒரு ஐநூறு அறநூறு கோடி ரூபாய்க்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு நல்லா கொடுத்துட்ருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லையும் ஓரளவு பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு கன்சிடர் பண்ணால் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் வருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கறேன் இவங்களோட ஓவரால் கிராஃபாக பார்த்தீங்கனாலும் தெரியும் ஒரு நல்லா கீழேந்து ரேலியாகி ஒரு எண்பது எழுபது ரூபாய்க்கு போனோம் எழுநூறு ரூபாய்க்கு போனவங்க அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே இல்லாமல் கீழே இறங்கிட்டு திருப்பியும் மேலேருந்து கீழே இறங்கிட்டாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாட்டம் ஜோனில் தான் வந்து இருக்காங்க ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டாக்கை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கீழே விழுறதுக்கான சான்ஸ் கம்மி பட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்ஸுங்கிறது கொஞ்சம் அதிகம் ஸோ இப்போ இங்கேருந்து மேலே ஏறிச்சுனா எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோன்னா டெக்னிக்கலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஒன் நைன்டி த்ரீல போதுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கேருந்து இந்த ஸ்டாக்குங்கிறது ஒரு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு போச்சு அப்படின்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜுக்கான ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அங்கேருந்தும் மேலே ஏறி போச்சு ஒரு முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு போச்சுன்னா நமக்கு ஒரு அறுபத்தி ஏழு பர்சன்டேஜுக்கான ப்ராஃபிட் ப்ராஃபிட் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி அப்படின்னு இருக்குது ஸோ இதுக்கு மேலே இந்த ஸ்டாக்ல நான் பெருசாக எதிர்பார்க்கல பழைய ரேஞ்சுக்கே போச்சுனாலே ஒரு நல்ல லாபம் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதில் வந்து நடுவில் வந்து எதாவது நல்ல நியூஸ் வந்து திருப்பியும் இவங்க வந்துட்டு சோனி வாங்குற மாதிரியோ இல்லை திருப்பியும் வேறு ஏதாவது கம்பெனி வாங்குற மாதிரியோ நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த நியூஸு இந்த ஸ்டாக்கை புஷ் பண்ணி மேலே கூட்டின்னு போயிடும் ஸோ அன்றைக்கி இறங்கின அன்னைக்கே நான் போய் அப்போயே வாங்கினேன் ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சி அதனால வீடியோ அப்படிங்கிறத எடுத்து போட்டிருக்கேன் ஸ்டில் இந்த ஸ்டாக்கை கன்சல்ட் பண்ணுறது மாதிரி உங்களோட ஓன் ரிசர்ச் அனாலசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்குங்கிறத எடுத்து கன்சல்ட் அப்படிங்கிறத பண்ணலாம் ஸோ தான் நண்பில் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்த வீடியோ இந்த சேனலில் வந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனல் பிடிச்சினா கண்டிப்பாக சஜஷன் அப்படின்னு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்